எல்லோருடைய திருவடிகளையும் நான் நமஸ்கரிக்கின்றேன். இந்த ஒரு மகத்தான வைபவத்தில் இந்த எளியவனும் பங்கேற்கும்படியான வாய்ப்பினை கொடுத்த பெரியவர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தால் கூட நம்ம இந்திய தேசத்தில் தான் புண்ணிய பூமி என்று நாம் கூறுகிறோம். இந்த பாரத தேசத்தினுடைய சரித்திரத்தை நாம் படித்து பார்த்தோமானால் உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால், இத்தனை சோதனைகளையும் கொடூரங்களையும் கடந்து இன்று இந்த சனாதன தர்மம் பிழைத்திருக்கிறது, இந்த பக்தி மார்க்கம் பிழைத்திருக்கிறது. அதுதான் உலகத்திலே அதிசயம். நமக்கு இழைக்கப்பட்ட கொடூரங்கள் உலகத்திலே எந்த சமுதாயத்திற்கும் இழைக்கப்படவில்லை. அப்படியும் நாம் எவ்விதம் பிழைத்தோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலத்தை கொடுத்தவர்கள் யார்? நம்முடைய வேதகால மகர்ஷிகளும், சுவாமி விவேகானந்தர், சீல ஸ்ரீ பிரபுபாத மகராஜ், சைத்தன்ய மகாபிரபு, இப்பேற்பட்ட மகான்கள் நமக்காக அவர்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு பலவித உபவாசங்கள் விரதங்களை மேற்கொண்டு இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள். பிரபுபாத மகாராஜ் செய்திருக்கும் ஒரு இந்து சமுதாயத்திற்கு செய்திருக்கக்கூடிய ஒரு பணிக்கு ஈடாக இந்திய சரித்திரத்திலே எதுவுமே கிடையாது. விவேகானந்தர் ஆசைப்பட்டார், அதனை பிரபுபாத மகாராஜ் நிறைவேற்றி வைத்தார். அப்பேற்பட்ட ஒரு பிரபுபாத மகாராஜை நமக்கு கொடுத்தது யார் என்றால் சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசங்களை படித்து படித்துதான் பிரபுபாத மகாராஜ் இந்த சனாதன தர்மத்தை கட்டி காப்பதற்காகவே தான் அவதரித்திருக்கோம் என்ற உண்மையை உணர்ந்தார். சற்று நினைத்து பாருங்கள், போக பூமியான நியூயார்க் நகரிலே ஒரே ஒரு டாலர் கையிலே வைத்துக் கொண்டு அந்த அமெரிக்க பூமியிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அவருடன் இருந்த செல்வம் எது, டாலர் எது? கிருஷ்ணபக்தி. அந்த கிருஷ்ண பக்தி ஒன்று இருந்தால் போதும் என்பதை அனுபவத்திலே காட்டி நிரூபித்த மகான் பிரபுபாத மகாராஜ். ராக்ஃபெல்லர் ஸ்கொயர்ல போய் பார்த்தேன்னாக்கா ஒரே கோடீஸ்வரர் தான் நடமாடுவார். அதிலே உட்கார்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ற அன்னைக்கு அமெரிக்கர்கள ரெண்டே பேர் உட்கார்ந்து கேட்டார். இன்னைக்கு பார்த்தேன்னா நியூயார்க் நகர்ல பஜனை நடந்துருக்கு. எங்க பார்த்தாலும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. எந்நாட்டிற்கும் இறைவன் அவன். கண்ணன் தாய் யசோதை தன்னுடைய குழந்தை வாய் திறக்கும் போது பார்த்தால் அதிலே அகில உலகங்களும் இருக்காது, அமெரிக்காவும் இருக்குங்கிற உண்மையை நமக்கு உணர்த்தினார் பிரபாத மகாராஜ். உலகத்திற்கெல்லாம் அவன்தான் தாய், அவன்தான் தந்தை. சாதாரண ஒரு ஈயினுடைய ஈ எறும்பு கொசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
ஆத்மாதான் அனைத்து ஜீவன்களிலுமே இருக்குங்கிற உண்மையை உணர்த்தினர் நம்முடைய வேதகால மகர்ஷிகள். அதனால்தான் நாம் பிற மதங்களில் தலையிடுவதில்லை. எல்லோரும் வாழட்டும், பிற பிராணிகளை நாம் ஹிம்சிப்பதில்லை. எல்லோரும் உள்ளத்திலும் இறைவன் இருக்கிறான். நாம் பிறரை பார்க்கும்போது கை குலுக்குவதில்லை, ஆனால் கையெழுத்து அவர்களை நமஸ்கரிக்கிறோம். யாரை நமஸ்கரிக்கிறோம்? அந்த தனிப்பட்ட மனிதனை அல்ல, அவனுடைய உடலுக்குள் இதயத்தின் நடுநாயகமான கமற்று எழுந்தளிக்கிறான் அந்த கண்ணன், அந்த கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை நாம் நமஸ்கரிக்கிறோம். எத்தகைய உயர்ந்த தத்துவம் பார்த்தீர்களா? என்னுடைய வேண்டுகோள், ஏன்னா நிறைய பேர் அறிஞர்கள்லாம் வந்திருக்கிறார்கள், இப்பேற்பட்ட எல்லாரும் ஒரு இடத்திலே சேர்த்து இவருடைய உபதேசங்கள் எல்லாம் அறிவுரைகள் எல்லாம் கெடுக்கும்படியான ஒரு வாய்ப்பினை இந்த இஸ்கான் அமைப்பினர் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் நம்மால்? அதனால் இந்த ஒவ்வொரு குடும்பத்திலும் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் சைத்தன்யன் என்று பெயர் வையுங்கள். இது சைத்தன்யனுடைய தேசம், இது ரிஷியனுடைய தேசம், இது வேத பூமி. எந்த குடும்பத்தில் போனாலும் ஒரு சைத்தன்யர் இருக்க வேண்டும். இந்த 9 வால்யூம்ஸ் இன்று வெளியிடுகிறார்களே, உலகத்தில் உள்ள அத்தனை தர்மங்களையும் என்ற கனிகளை பிழிந்தெடுத்த சாரம் இது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம் நாட்டில் பல சைத்தன்யர்களை உருவாக வேண்டும். அப்படியே உருவாக்கினார் நம்முடைய பாரத தர்மத்திற்கு எந்த விதமான ஆபத்தும் இனி வராது. இந்த பாரத தர்மத்தை நாம் காப்பாற்றி ஆக வேண்டும். அதற்காகத்தான் இத்தகைய நூல்களை எல்லாம் வெளியிட்டுக் கொண்டிருக்கால் இத்தனை அரும்பாடுபட்டு. அதனால் இந்த புஸ்தகத்தை எல்லோரும் படிக்க வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். பாரத மக்கள் பல சூழ்நிலைகளினால் தடமாறி சென்று விட்டார்கள். மீண்டும் அந்த வேத தர்மத்திற்கு திரும்ப வேண்டும். ஹரேராம ஹரேராம, ராமராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.